ஹாய் இலகை, வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆர்க் சர்வைவல் எவல்டோட இன்னொரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினு கேட்டீங்கன்னா, ஒரு பிரீடிங்கான வீடியோ தான். கேஸ் அப்படி என்ன டைனோட பிரீடிங் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைல பொறுத்த வரைக்கும் ஆல்பாபெட் ஆர்டரில் எந்தெந்த கிரீச்சரை நம்மளால் டேர்ம் பண்ண முடியுமோ அந்தந்த கிரீச்சரை டேர்ம் பண்ணி, எந்தெந்த கிரீச்சரை நம்மளால் பிரீட் பண்ண முடியுமோ அந்தந்த கிரீச்சரை பிரீட் பண்ணி, அண்ட் அவனோட மேட்டிங் ப்ராசஸ்க்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிறான், அண்ட் அவன் குட்டி போடுறானா இல்லை எக்லே பண்ண போகிறானா, அப்படி குட்டி போட்டதான் அந்த கெஸ்டேஷன் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறான், அதாவதுவே அவன் எக்லே பண்ணுறது அந்த ஹெக் ஹேச் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிறான், அண்ட் நார்மலாக குட்டி வந்ததுக்கப்புறம் அவனோட ஸ்டாட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுவே அவன் 100% இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, அண்ட் இம்ப்ரிண்டிங்க்கு மிஷின் எந்தெந்த மாதிரியான மிஷின் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நம்ம டாய் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லை ஈரி கேண்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோமா, இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்பாபெட் ஆர்டரில் இது வரைக்கும் நம்ம ஹை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கேல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேல இருக்கக்கூடிய கிரீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்ரோ. ஸோ கேப்ரோவை நம்ம ப்ரீட் பண்ணி அவனோட எக் போட போகிறானா இல்லை குட்டி போட போகிறானா, அண்ட் அவனோட ஃபுல் ப்ரீடிங்கான ப்ராசஸ் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேப்ரோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து தார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேப்ரோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோக்களை போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, சேர்க்கணும் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்ரோ தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ கேப்ரோங்கிறோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்ரோ சுவிச்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் முடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம கேப்ரோனே கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேப்ரோவும் நம்ம நார்மல் ஒயில்டிலேருந்து டேம் பண்ணது கிடையாது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம டஞ்சர்லேருந்து அவங்கள கில் பண்ணி அவங்களோட இம்ப்ளான்ட் எடுத்து தான் ரிவைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவைவ் பண்ணி டேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ரெண்டு கிரீச்சருமே ஈரியில் தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்கும் ஆம்பர் செலவு பண்ணி தான் ரிவைவ் பண்ணியிருக்கோம். ஸோ மேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லெவலில் இருக்கான், அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லெவலுக்கு மேலே இருக்கான். என்ன ஏற்கனவே ஒன்று டேர்ம் பண்ணி கிரானிக்கல் பண்ணி வச்சது. ஸோ இவனை வந்து புதுசாக தான் டேர்ம் பண்ணி கிரானிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எனபிள் ஒன்றரை பக்கத்து பக்கத்தில் நிறுத்திட்டு டைனோ சிம்பிள் டச் பண்ணி எனபிள் ஒன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மல் பிங்க் கலர் இருந்த ஹார்டின் வந்து இப்போ ரெட் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இவனுங்களுக்கு அந்த மேட்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனை நீங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வச்சு தான் நீங்கள் வந்து இவனை ப்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நார்மல் ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்தளவுக்கு அதிகமாகலாம் மூவே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் விசில் கொடுத்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே தான் அவன் மூவ் பண்ணவே ஆரம்பித்தான். அதாவது ரொம்ப டைம் எடுத்து விசில் கொடுத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ ஓரளவுக்கு ஒரு 2% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விசில் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா அவன் ஸ்லோவாக தான் இருக்கிறான், அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் மூவ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கே தெரியும் கேப்ரோங்கிறது ஒரு ஸ்வாம்ப் ரீஜனில் சுற்றக்கூடியதான், சார்க்கோட மீனியன்னே சொல்லலாம். ஸோ சார்க்கோ பெரிய சைஸாக இருக்கும், இவன் ஒரு சின்ன சைஸில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இருக்கிற ஸ்வாம்ப் ரீஜனில் எல்லா இடத்துலையும் இவன் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் நீங்கள் டேம் பண்ணால் ஸ்வாம்ப் சைடில் போய் தண்ணிங்கனாலே கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஏரியில் தேவைப்படுறன்ற சமயத்தில் நீங்கள் சோலோவில் அதாவது ஆர்க் மொபைல் சோலோ ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டஞ்சனில் அந்த மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் சர்வரில் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வைல்டுலேயே உங்களுக்கு இந்த கிரீச்சர்லாம் உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கான ஏரியாவில் கிடச்சிடும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 46 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ அவனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். இந்த ஃபுல் மேட்டிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 3 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிறாங்க. ஐஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இவனுக்கான மீட்டிங் ப்ராசஸே நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறான். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் மூவ் பண்ண மாட்டான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மீட்டிங் ப்ராசஸை ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணிக்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேப்ரோவும் சார்க்கோவும் நம்மளுக்கு வந்து எக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ குட்டிலாம் போட போட்டுலாம் ஸோ இவன் எக்கு தான் லே பண்ண போகிறான். ஸோ அந்த எக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹேச்சிங் ரூமில் வச்சு ஹேச் பண்ணி அந்த குட்டியோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இருக்குது, அவன் வந்திருக்கிறது மேலாக ஃபீமேலாக, அண்ட் அவன் மியூட்டேஷன் ஆகியிருக்கான இல்லையன்றதெலாம் பார்க்க ஆரம்பிச்சலாம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இவனுக்கான மீட்டிங் ப்ராசஸை. ஸோ 100% கம்ப்ளீட் ஆகிரட்டும். அண்ட் அதுக்கப்புறம் இவனுங்களுக்கான எனபிள் பண்ணுறீங்க ஸ்டாப் கொடுத்துட்டு நம்ம இவனோட எக்கை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹேச்சிங் ரூமில் வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இவனை வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 நேரம் கழிச்சு தான் இவனை நீங்கள் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 hours 10 minutes கிட்டே நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கான மேட்டிங் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்கை பொறுத்த வரைக்கும் 2 bars இருக்கும், ஒன்று வந்து எக்கோட இன்குபேஷன் டைமு, அண்ட் இன்னொன்று வந்து ஹெக்கோட ஹெல்த். ரெட் கலர் வந்து ஹெக்கோட ஹெல்த்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய ஹெக்கோட ஹெல்த் பார் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். அந்த அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வச்சிருக்க எக் வந்து ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸ்பீரியம் ஆகிடும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த எக் ஹேச் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
பன்னெண்டு நிமிஷம். ஸோ அந்த ஆர்க் மொபைலில் சோலோவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த 12 நிமிஷமும் கேம்குள்ளே தான் இருக்கணும். சர்வரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா வெளியில் போயிட்டு உள்ளே வரலாம். பட் அதுவே நீங்கள் சோலோவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 12 நிமிஷமும் கேம்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் கேம் விட்டுட்டு வெளில போன அடுத்த செகண்ட் இந்த கேம் இந்த வேர்ல்டே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ நீங்கள் எத்தனை செகண்டில் எத்தனை டைமில் விட்டுட்டு போனீங்களோ அதே டைமில் தான் திருப்பி நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ சோலோவை பொறுத்த வரைக்கும், அதே சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் போகலாம் உள்ள வரலாம். ஸோ சர்வரில் அப்ளை பண்ணுறீங்கன்னு நோ விஷயம். ஸோ அந்த 11 நிமிஷம் 12 நிமிஷம் நம்ம வீடியோவில் காட்ட முடியாததுனால டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு கேப்ரோட குட்டியும் வந்துடும். ஸோ அவனை கிளைம் பண்ணிவிட்டு அவனை இம்ப்ரிண்டிங் பண்ணுறது மாதிரி எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்கான் அண்ட் அவனை 100% இம்ப்ரிண்டிங் பண்ணிவிட்டு அவனோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கின்றதை பார்த்துருவோம். ஸோ எந்த மாதிரியான மிஷின்ஸ் கேட்குறங்கிறதையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸில் நம்மளுக்கான கேப்ரோட குட்டியும் வந்துடும். ஸோ அவனை கிளைமும் ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் தான். ஸோ 20 செகண்ட்ஸில் நம்மளுக்கான கேப்ரோ குட்டி வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் அவனோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இருக்குது, அவனை எப்படி இம்ப்ரிண்டிங் பண்ணுறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் தான், இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக எக், அதாவது எக்லே பண்ணுற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வரப்போகிற குட்டி வந்து என்ன பில் பண்ணுறீங்க, ஆன்லே தான் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் இந்த ஏசி யூனிட் வச்சுருப்பீங்க, அதாவது ஹேச்சிங் யூனிட்டு. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் அதுவே நீங்கள் கெஸ்டேஷன், அதாவது குட்டி போடுற கிரீச்சராக க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கான பேபி கேப்ரோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் கிட்டத்தட்ட ஒரு 41 லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவனை கிளைம் பண்ணிடலாம். ஸோ கிளைம் பண்ணிவிட்டு இவனோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இருக்கின்றதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இவன் எதாவது மியூட்டேஷன் ஆகியிருக்கானு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கான ஃபுட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவனுக்குள்ளே வச்சிடலாம் கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங் மிஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வான்ஸ் டு வாக் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஜென்ரேட்டரும் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இல்லைன்னா நார்மலாக ஆனில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரிண்டிங் மிஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வான்ஸ் டு வாக். கிட்டத்தட்ட 37 மணி நேரம், அதாவது 37 நிமிஷம் கழித்து தான் உங்களால் இந்த இம்ப்ரிண்டிங் மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த இம்ப்ரிண்டிங்கை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணால் கிட்டத்தட்ட டாய்ஸும் இருக்குது அண்ட் ஈரிக்கேண்டியும் இருக்குது. ஸோ ஈரிக்கேண்டியே நம்மளால் ஈஸியாக ஈரிக்கேண்டியோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து நம்மளால் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா டஞ்சனில் இருந்தெல்லாம் கிடைக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் பையும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஈரிக்கேண்டி எப்படி எடுக்கணும், அவனோட யூசர்ஸ் எபிலிட்டிஸ் அண்ட் ஈரிக்கேண்டியோட ப்ளூ பிரிண்ட் எப்படி எடுக்கணும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை இன்னும் பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இம்ப்ரிண்டிங் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரிக்கேண்டி வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரோ வச்சு நம்ம அந்தளவுக்கு ஹேர் வேஸ்ட்டும் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி மற்ற கிரீச்சரை போய் கில்லும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மள்கிட்ட ரெக்ஸ் கிகாலாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் வச்சுட்டு மற்ற கிரீச்சர்ஸை கில் பண்ணுறதுக்கும் ஹேர் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் இவனும் யூஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்வாம்பில் இவன் இருக்க போகிறான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இவனுக்கு வந்து ஈரிக்கேண்டி கூட தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஈரிக்கேண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரிக்கேண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங் மிஷின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 நிமிஷம் இருந்தது. அதுவே நீங்கள் ஈரிக்கேண்டி கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த 37 நிமிஷமும் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த செகண்ட் உங்களால் இம்ப்ரிண்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த வான்ஸ்டு வாக் மிஷினில் மட்டும் இவனோட டைனோ சிம்பிள் டச் பண்ணி ஃபாலோயிங் டிஸ்டன்ஸை லோவஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணி விசில் கொடுத்து ஸ்டாப் ஃபாலோயிங் கொடுத்தீங்கன்னா போதும், வந்த ஆரம்பிச்சிருவான். அண்ட் இவனோட ஃபஸ்ட்டு இவனோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 100% இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்குன்றது அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா 0% இம்ப்ரிண்டிங்கில் எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்கும், அதுவே 100% இம்ப்ரிண்டிங் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்குன்றது அப்போ தான் கிளியராக தெரியும். அண்ட் இவனோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400, ஃபுட் பார்த்தீங்கன்னா 1920, வெயிட் பார்த்தீங்கன்னா 156, டேமேஜ் பார்த்தீங்கன்னா 206, மூவ்மெண்ட் ஸ்பீட் 120, டோர்பர் பார்த்தீங்கன்னா 680 தான் இருக்கான். ஸோ மியூட்டேஷன் ஆகலை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0% இம்ப்ரிண்டிங், இது வரைக்கும் ஒரே ஒரு இம்ப்ரிண்டிங் மிஷின் கூட கம்ப்ளீட் பண்ணாத பொழுது இந்த அளவுக்கு இருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங் மிஷின் வந்து வான்ஸ் டு வாக் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்னோட டைனோ சிம்பிள் டச் பண்ணி ஃபாலோயிங் டிஸ்டன்ஸ் லோவஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அண்ட் விசில் கொடுத்து ஃபாலோ கொடுத்தீங்கனால போதும், இவன் வந்துடுவான். அண்ட் ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங் கம்ப்ளீட் ஆகிற பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32%. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்லேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், ஏன்னா ஒரு 32% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ரெண்டாவது இம்ப்ரிண்டிங் மிஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோட கிபிள் கேட்குறாங்க. ஸோ இவனோட கிபிள் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நைட்டு மாறிடுச்சு. ஸோ அதனால் நைட்டு தூங்கி இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டே டைமுக்கும் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஈரிக்கேண்டியும் கொடுத்துலாம். ஸோ 38 மணி நேரம், அதாவது 38 நிமிஷம் வந்து நம்மளுக்கு அடுத்த செகண்ட் ஈரிக்கேண்டி கொடுக்குறது மூலிமா நம்மளுக்கு ஸ்கிப்பும் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சுக்கோம், ஈரிக்கேண்டி கொடுக்கும்போது 37 நிமிஷங்கிறது குயிக்காக அடுத்த செகண்டை நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியுது. அதுவே நீங்கள் டாய் கொடுத்தீங்கன்னா 37 நிமிஷங்கிறது 34 நிமிஷம் ஸ்கிப் ஆகி 3 நிமிஷம் அப்படியே இருக்கும். அதாவது எந்த ஒரு டாயை கொடுத்தாலும் 3 நிமிஷத்தில் உங்களால் இம்ப்ரிண்டிங் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஈரிக்கேண்டி கொடுத்தீங்கன்னா கொடுத்த அடுத்த செகண்டே எவ்வளோ டைம் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இம்ப்ரிண்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ஈரிக்கேண்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா
டாய் கொடுத்து பண்ணுறீங்கன்ற சமயத்தில் நம்மளால் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்காது, அதாவது 37 நிமிஷம் இருக்கு, 38 நிமிஷம் இருக்குன்னா 35 நிமிஷம் ஸ்கிப் ஆகிட்டு இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால் இம்ப்ரிண்டிங் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ரெண்டாவது இம்ப்ரிண்டிங் மிஷின். இது என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரைகோட கேபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரைகோட கேபிளையும் எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு ஃபீடும் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேபிள் கொடுத்து ஃபீட் பண்ணுற மிஷின்ஸ் வந்ததுன்னா அவனோட இன்வென்ட்ரிக்குள்ளே ஏதாவது அவனுக்கு அவன் கார்போ அதாவது அவன் ஹெர்பிவோராக இருந்தால் அவனுக்கான ஹெர்பிவோர் ஃபுட் வச்சுருங்க, அதுவே அவன் கார்னிவோராக இருந்தால் அவனுக்கான மீட்டை உள்ளே வச்சுட்டு அந்த இம்ப்ரிண்டிங் மிஷின் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் மூணாவது இம்ப்ரிண்டிங் மிஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வான்ஸ் டு கடல். ஸோ அந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மிஷினுக்கே நம்மளுக்கு 97% கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் இருக்கிறது ஒரு 3% தான். ஸோ அந்த 3வது% என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஈரி கேண்டி கொடுத்தா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கார்போனியம்ஸோட எக் கேட்குறாங்க. ஸோ கார்போனியம்ஸோட எக் நம்மளோட கிபிள் செஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்காக தான் கைஸ் நீங்கள் எந்த ஒரு கிரீச்சரோட எக் இருந்தாலும் அந்த ஃபீமேலாக டேம் பண்ணிங்கன்னா அவனோட எக் எடுத்துகிட்டு வந்து உங்களால் கிபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிபிளை வச்சு நீங்கள் இந்த இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுக்கும் அண்ட் நீங்கள் டேம் பண்ணக்கூடிய கிரீச்சரோட டேர்மிங் எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் குயிக்காக டேர்ம் பண்ணுறதுக்கும் இந்த கிபிள்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம கிபிள் சீரீஸ்னே தனி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஓரளவுக்கு நிறைய மோஸ்ட் ஆஃப் த கிபிள் நம்ம வந்து கிரஃப்ட் பண்ணி அதை எப்படி கிரஃப்ட் பண்ணணும் அவனோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதாங்க இஸ் ஃபைனல் கேபிள். ஸோ இந்த கேபிளை கொடுத்தாலே போதும் நம்மளோட கேப்ரோ 100% இம்ப்ரிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் இல்லாத கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். ஸோ இதில் மெச்சுரேஷன் ப்ராசஸ்னு 1 பாரும் அண்ட் இம்ப்ரிண்டிங் வந்து 2 பார் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தான் 100% இம்ப்ரிண்டிங் கம்ப்ளீட் ஆகிறது அண்ட் மெச்சுரேஷன் ப்ராசஸ்ங்கிறது மேலே இருக்க பிங்க் கலர். அண்ட் 100% இம்ப்ரிண்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்டாட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஹெல்த் 480, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2304, வெயிட் பார்த்தீங்கன்னா 188 அண்ட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 240 அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 அண்ட் டோர்பர் பார்த்தீங்கன்னா 816.5. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கிராஜுவலாக நல்லா ஓரளவுக்கு அதிகமாகவே ஒரு 30-35% நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ 400-480 ஸோ ஹெல்த்தில் மட்டுமே நம்மளுக்கு 80 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ மூமெண்ட் ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ டோர்பரும் ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது ஃபாதர் அண்ட் மதர் நம்ம டஞ்சன்லேருந்து டேர்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்கக்கூடியது தான். பட் ரெண்டுத்துக்கும் இருக்கிறத விட நம்ம 100% இம்ப்ரிண்டிங் பண்ணியிருக்க கிரீச்சரோட ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதுக்கு தான் நம்ம வந்து எந்த ஒரு கிரீச்சரை நீங்கள் டேர்ம் பண்ணாலும் அந்த கிரீச்சரை ப்ரீட் பண்ணி அவனை இம்ப்ரிண்டிங் பண்ணும்போது அவனோட ஸ்டாட்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஹேர்வெஸ்ட் பண்ணும்போதும் எந்த ஒரு கிரீச்சரை கில் பண்ணி அந்த கில் பண்ணுறது மூலிமா நம்ம ஹேர்வெஸ்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து இல்லை ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் எல்லா டேர்ம் பண்ணாலும் அந்த டேர்ம் பண்ண கிரீச்சரை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணோம்னு சொல்கிறது. ஸோ ப்ரீடிங் பண்ண பண்ண உங்களோட ஸ்டாட்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த தான் ஹை லெவல் டேர்ம் பண்ணியிருந்தாலும் அதை விட ஸ்டாட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ப்ரீட் எடுத்து மல்டிபிள் டைம் ப்ரீட் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் உள்ள கிரீச்சரை வச்சுருக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேப்ரோவை எப்படி ப்ரீட் பண்ணியிருக்கணும், அதாவது கேப்ரோட ப்ரீடிங் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம், அதாவது மேட்டிங் ப்ராசஸ்க்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம். ஸோ அவனை ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணலாமா இல்லை க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வச்சு பண்ணலாமா. ஸோ ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணாலும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எனக்கான மேட்டிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுது. அண்ட் மேட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவன் எக் தான் லே பண்ண போகிறான். ஸோ அந்த எக் ஹேச் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம். ஸோ அந்த 12 நிமிஷம் சோலோவில் நம்ம என்ன பண்ணலாம் அண்ட் சர்வரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹேச்சிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற ஒரு குட்டியோட ஸ்டாட்ஸ் எந்தளவு இருக்குது, அந்த ஸ்டாட்ஸை நம்ம இம்ப்ரிண்டிங் மூலிமா எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்தது, அதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஸோ அது மூலிமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 இம்ப்ரிண்டிங் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி தான் கேப்ரோவை ஒரு 100% இம்ப்ரிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ 0% இம்ப்ரிண்டிங்கில் எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்குது, அதுவே 100% இம்ப்ரிண்டிங் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க்குடியஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.